யார்க்கர் மன்னன் நடராஜனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. செண்டை மேடம் முழங்க மக்கள் ஆரவாரத்துடன் சாரட் வண்டியில் சென்ற நடராஜன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 2 தொடங்குகிறது. கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என அறிவிப்பு. பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக 3 நாட்களில் ஆளுநர் முடிவெடுப்பார். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா தகவல். நெடுந்தீவு அருகே கடலில் மூழ்கிய 4 மீனவர்கள் உடல்களும் மீட்பு. இந்தியா கொண்டு வந்து உடற்கூராய்வு செய்ய உறவினர்கள் வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டை பட்டினத்தில் மீனவர்கள் போராட்டம். இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்ட மீனவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது தமிழக அரசு. இலங்கை அரசை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தல். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடு வழங்கியதற்கு மத்திய அரசு எதிர்ப்பு. நீட் தேர்வின் தகுதியை நீர்த்து போக செய்யும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். ஆர்டிபிசிஆர் சோதனையில் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியானது. சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்ய சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறு வேறு மருத்துவமனைக்கு மாற்றம். பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சசிகலா உடல்நிலை சீராக உள்ளது. சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனை முதல்வர் விளக்கம். வாணியம்பாடி அருகே எருது விடும் விழாவில் கிணற்றுக்குள் விழுந்த காளை. 30 நிமிடத்திற்கும் மேலாக போட்டி ஒத்திவைப்பு. மினி கிளினிக்குகளுக்கு தனியார் ஏஜென்சி மூலம் பணி நியமனம் செய்திருந்தால் செல்லாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.